நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து சாயந்தரம் நம்ம ஃபிஷிங் ஹார்பருக்கு ரெண்டு தூண்டில் போட் வந்தது. ரெண்டு போட்லயுமே பாத்தீங்கன்னா நிறைய மீன்கள் பிடிச்சு வந்திருந்தாங்க. எல்லாமே வந்து சூப்பரான மீன், மக்கள் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய மீன். அந்த மீன்கள்லாம் பார்த்தா பாக்குறதுக்குமே வந்து பல பலன்னு அவ்வளோ சூப்பரா இருந்தது, செம ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஸோ என்னென்ன மீன்கள்லாம் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க போட்டு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்தது. ஸோ இவங்க வந்து என்னென்ன மீன்கள்லாம் இப்போ எடுத்து வச்சாங்க அப்படின்றத பார்த்துருப்பீங்க. மூணு சூற மீன் பிடிச்சி வந்துருக்குறாங்க, அப்புறம் வந்து ஒரு நல்ல சைஸான பாறை மீன் ஒன்று, அப்புறம் ஒரு நல்ல ஒரு சைஸான வஞ்சர மீன் பிடிச்சி வந்துருக்குறாங்க. இது எல்லாமே வந்து நல்ல ரேட்டுக்கு விற்கக்கூடிய மீன், மக்கள் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய மீன், நல்ல டேஸ்ட்டான மீன். இப்போ ஒன்று ஒன்றையும் வந்து எடை போட்டு எத்தனை எத்தனை கிலோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு வஞ்சிருப்பேன். அது எங்கேயே சொல்ல வந்தானே, சின்ன வண்டி இருக்கும் முடியா பேர் வண்டி இருக்கும். ஓகே மீன் முட்டும் தூத்த படியோ நம்மளுக்கு வண்டி இது வஞ்சிருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வஞ்சரம் பாறை அப்புறம் அந்த சூற மீன் எல்லாத்தையுமே வந்து வெயிட் போட்டாச்சு. இப்போ அந்த வஞ்சர மீனை வெயிட் போடும்போது வந்து அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அது பார்க்குறதுக்கு வந்து 3.5 கிலோ மீன் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு, ஆனால் வந்து வெயிட் வச்சு பார்க்கும்போது வந்து அது 3 கிலோ தான். ஸோ அந்த மீனை நம்ம பார்த்து ஓரளவுக்கு தான் நம்ம கெஸ் பண்ண முடியும், எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ வஞ்சரம் வந்து 3 கிலோவுக்கு இருந்தது, அப்புறம் அந்த பாறை மீன் ஒரு 4 கிலோவுக்கு இருந்தது. ஸோ வந்துட்டு உண்மையிலே வந்து சூப்பராக ஃப்ரெஷ்ஷான மீன்கள் வந்து பிடிச்சி வந்துருக்குறாங்க. இப்போ வந்து அந்த மீனை வந்து அப்படியே பாக்ஸில் ஐஸில் வச்சு அவங்களுடைய கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போய் அதை வந்து ரீட்டெயிலாக கஸ்டமர் கேட்குறாங்க, ஆர்டர் இருக்குது அப்படின்னா வந்து ரீட்டெயிலாக சேல் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா வந்து அவங்களுக்கு எப்பயுமே வந்துட்டு ஆர்டர் இருக்கும், ஹோட்டலுக்கு கொடுக்கறதுக்கு இல்லை அப்படின்னா வந்து கேரளா பெங்களூர் அங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஆர்டர் இருக்கும், அங்கே அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ இப்போ வந்துருக்கிற போட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவதாக வந்த போட்டு. நம்ம அந்த போட்டில் வந்து மீனை ஏற்றி அனுப்பிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இந்த போட்டு வந்துருச்சு. இப்போ வந்து வேறு ஒரு கம்பெனிலேருந்து டீலர்ஸ்லாம், ஹோல்சேல் டீலர்ஸ்லாம் வந்து மீன் எடுக்கிறதுக்காக வந்துருக்காங்க. இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நிறையவே மீன்கள் பிடிச்சி வந்திருந்தாங்க. ஏன்னா வந்து இவங்க வந்து பர்லா லைனுக்கு போயிருக்காங்க. பர்லா மீன் கிடைக்க ஆரம்பிச்சிச்சினாலே வந்துட்டு அவ்வளோ மீன்கள் பிடிச்சி வருவாங்க. ஒரு ஒரு பாக்ஸை வந்து 50 கிலோ 50 கிலோவாக 10 பாக்ஸ் வரைக்கும் கூட மீன்கள் பிடிச்சி வருவாங்க தூண்டில் போட்டில். ஸோ அந்த மாதிரி தான் பிடிச்சி வந்துருக்காங்க. இவங்க வந்து பர்லா மீன் எவ்வளோ எத்தனை கிலோ பிடிச்சி வந்துருக்காங்க, வேறு என்னென்ன மீன்கள்லாம் பிடிச்சி வந்திருக்காங்க அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பர்லா மீன் வந்து இந்த பாக்ஸில் வந்து 33 கிலோ இருக்குது. மற்ற நாட்களுக்கு கம்பேர் பண்ணும்போது மீன்கள் வந்து இவங்க கொண்டு வர்றது பிடிச்சிட்டு வர்றது ரொம்ப கம்மி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான செம்மையான வஞ்சர மீன் ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த வஞ்சர மீன் வந்து எத்தனை கிலோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த வஞ்சர மீன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3.25 கிலோ வரைக்கும் இருந்தது. வஞ்சர மீன் வந்து பாருங்கள், தூண்டில் வஞ்சரம் பார்த்துருப்பீங்க, அது வாயில் வந்து அந்த முள் கூட வந்து அப்படியே இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ரேட் வந்து இப்போ தான் ஓரளவுக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு சைடு. ஏன்னா வந்து கேரளாவில் மீன் பிடிக்க போகக்கூடாத தடை காலம் அப்படின்னு இருக்கும்போது வந்து வஞ்சர மீன் கிடைக்காம வஞ்சர மீன் ரேட்லாம் வந்துட்டு 1500 ரூபா, வியாபாரிங்களுக்கே வந்து 1000 ரூபாய் 1200 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு கிலோ. ஸோ இப்போ தான் வந்து ஓரளவுக்கு கேரளாவில் மறியல் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு வஞ்சர மீனுடைய ரேட் வந்து பழைய நிலைமைக்கு வந்து குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மீன்களோட சேர்த்து ஒரு நல்ல சைஸான மயில் மீனும் பிடிச்சி வந்துருக்காங்க. ஆனால் இந்த மயில் மீனை வந்து இவங்க
டீலர் கிட்ட கம்பெனிக்காரங்க கிட்ட கொடுக்கல, அவங்க வந்து பர்சனல் பர்பஸ்க்காக கொண்டு போறாங்க. பட் இருந்தாலும் வந்து அந்த மயில் மீன் வந்து எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படின்றத பார்த்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த மயில் மீனை வந்து எடை போட்டு பார்த்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா வந்து 17 கிலோ இருக்குது அதோடைய வெயிட்டு. உண்மையிலே வந்து சூப்பர் மீன் அந்த மயில் மீன். டேஸ்ட்டு பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மீன். அதே மாதிரி டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி இந்த மீனை வந்து போன்லெஸ்ஸாக கட் பண்ணி அதை வந்து ஃபிஷ் ஃபிங்கர் போடுறதுக்கு, அப்புறம் பஜ்ஜி போடுறதுக்கு, ஃபிஷ் பஜ்ஜி போடுறதுக்குலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் தென்கிழக்கு மீனவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.